எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஈரல் மசாலா. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் ஈரல் அரை கிலோ, எண்ணெய் 5 டீஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பிரியாணி இலை 1, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 150 கிராம். இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் தக்காளியை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, கடுகு உளுந்து, கடுகு வெடித்ததும், சோம்பு, சின்ன வெங்காயம், இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. லேசாக வதக்கி விட்டுருங்க. அது கூட எல்லா மசாலையும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் மேலே வந்திருக்கணும். அது கூட மட்டன் ஈரலை சேர்த்துடலாம். லேசாக வதக்கிடுங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடிடுங்க. ஒரு 4 விசில் வரட்டும். வந்ததும் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான மட்டன் ஈரல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்து கூடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.